ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். இட்டாலியன் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரான பெனெலி இந்தியாவில் அவங்களுடைய நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸை அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரில் BS4லேருந்து BS6க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்த மோட்டர் சைக்கிள்ஸை பெரும்பாலுமானது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இவங்க திரும்பவும் அந்த BS6 நார்ம்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய மோட்டர் சைக்கிளை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு அதுவும் 2021க்கு இந்த லிஸ்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதில் ஒரு 250cc மோட்டர் சைக்கிளும் அடங்கும். ஒருவேளை நீங்கள் யமஹா எக்ஸஸாக இருக்கும், ஹஸ்கோனா விட்பிலன் இல்லை ஸ்வாட்பிலன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த அப்பியரன்ஸுக்கு சிமிலராக கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த பெனெலி லியோன்சினோ 250cc இருக்க போகுது. பட் இந்த BS4லேருந்து BS6 கன்வெர்ட் பண்ணும்போது இவங்க ஸ்லைட்டாக கொஞ்சம் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தற்போதைக்கு நம்மக்கிட்ட பெனெலிலிருந்து ஒரு கிளாசிக் மோட்டர் சைக்கிளான இம்பீரியல் 400 மட்டும்தான் இந்த BS6 பீரியடில் இருக்குது. இதன் கூடவே இப்போ வரப்போகிற மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 7 மோட்டர் சைக்கிள்ஸை இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. TRK Fina 2, TRK Fina 2X, Leoncino 250, Leoncino 500, 302S, 302R அண்ட் ஃபைனலாக TNT 600i லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த லைன் அப் ஆஃப் மோட்டர் சைக்கிளில் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ரேசிங் மோட்டர் சைக்கிள்ஸ், அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸ்னு எல்லாமே நமக்கு வரப்போகுது. பெனெலி நமக்கு ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ண போகிறது லியோன்சினோ 250cc 500cc தான். இதில் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 500cc அண்ட் 250cc ரெண்டுமே பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் சிமிலரா தான் இருக்க போகுது. இந்த 250cc ஒரு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான் பவர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 25 BHP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவு, அண்ட் 500cc பேரலல் ட்வின் என்ஜின் பவர் பண்ண போகுது. இதன் கூடவே நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் கூட லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி TNT 300 அப்படின்றது தான் 302S அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் அப்படின்றது இன்லைன் 2 சிலிண்டர் என்ஜின் தான். ஆனால் இதே 302S 302R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபேர் ரேசிங் வெர்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அதில் பவர் பண்ணக்கூடியது ஒரு பேரல் ட்வின் மோட்டராக இருக்குது. இந்த மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு அப்புறமா தேர்ட் செட்டில் இவங்க ஃபைனலாக TNT 600i வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது கொஞ்சம் பிகர் சிசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ 650cc போன மோட்டர் சைக்கிள்ஸ் இன்க்ளூடிங் ராயல் என்ஃபீல்டில் நிறையவே ஆஃபர் பண்ணதுக்கு இருக்காங்க இந்த 2021. ஸோ இந்த நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600cc பவர் பண்ணும், லிக்விட் கூல்டு என்ஜின், DOHC பவர் கொண்டது, இன்லைன் 4 சிலிண்டர் மோட்டார் இருக்குது. இதோட சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதன் கூடவே நமக்கு அட்வென்ச்சர் மாடல்ஸும் வருது, TRK Fina 2 அண்ட் TRK Fina 2X. இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிளுமே ஒரு ஆஃப் ரோட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளுக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டர் சைக்கிளாக தான் இருக்க போகுது. இந்த 7 மோட்டர் சைக்கிளும் இந்தியாவில் அடுத்தடுத்து லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதையே சார்ந்திருக்கக்கூடிய மற்ற 600cc 300cc உண்டான இந்த பெனெலி மோட்டர் சைக்கிள்ஸ் நமக்கு மேலும் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த டீட்டெயில்ஸும் பெனெலி கொடுக்கல. பட் இவங்களுடைய காம்படிட்டர் என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு சிமிலராக தான் இதுவும் இருக்க போகுது. கம்ப்ளீட்டாக பெனெலி எல்லா மோட்டர் சைக்கிளையும் நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடியது இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். மோஸ்ட்லி CKD ரூட்டில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பார்ட்ஸை அப்படியே இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இன்னும் 1-2 மாதங்களில் ஒரு பைக்காக லான்ச் ஆகும். அப்போ நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிய வரும். நானும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.